வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ வந்து இது சாதாரணமாக எல்லா பெண்களும் செய்கிறது, கல்யாண டேட்டு, என்கேஜ்மெண்ட்டு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறச்சே அப்படியே இஷ்டத்துக்கு மாத்திரை போட்டுன்னு மாதவிட தலி போட்டுக்கிறது. இது ரொம்ப தப்பு. இது வந்து சசக்கடி என்றது கரெக்டாக கடிகாரம் போகிற மாதிரி மாதவிடாய் வரணும். நீங்கள் சும்மா சும்மா அதை டிஸ்டர்ப் பண்ணினா ஹைப்பர் தலமோ பிச்சுட்ரி ஆக்சஸ் சொல்லுவோம். இட்ஸ் அ மெசேஜ் கம்மிங் ஃப்ரம் ஹையர் சென்டர் டு தி யூட்ரஸ்ஸு. அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா மாதவிடாய் வந்து தள்ளி தள்ளி இஷ்டத்துக்கு வரும், ஓவர் ப்ளீடிங் ஆகும், த ஹோல் ரிதம் கெட்ஸ் அப்செட்டு. ஸோ நீங்கள் வந்து சும்மா கல்யாணம், கார்த்திகை, என்கேஜ்மெண்ட்டு, ஒரு பண்டிகைக்கு போகணும், வெளியில் ஊருக்கு போகணும், ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி உங்கள் பீரியட்ஸ் வந்து சும்மா சும்மா தள்ளி போடக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சும்மா சும்மா டேப்லெட்ஸ் போடுறது அது என்றைக்குமே கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஹோல் ரிதம் ஆஃப் த பாடி கெட்ஸ் டிஸ்டர்ப். ஸோ இஷ்டத்துக்கு பீரியட் வரும், திடீர்னு ஒரு பீரியட் வரும், சம்டைம்ஸ் ஓவர் ப்ளீடிங் ஆகும், டேப்லெட் வந்து உடம்புக்கு ஒத்துக்கலை. அந்த இட்ஸ் லைக் அ மியூசிக்கல் ஆர்கெஸ்ட்ரா. ஒருத்தர் வந்து சரியாக வாசிக்கலைன்னா கூட அபஸ்வரம் மாதிரி கேட்கும் மொத்தமும். அதே மாதிரி இட்ஸ் அ டெலிகேட் பேலன்ஸ் பிட்வீன் ஹைப்பர்தலமம், பிட்யூட்ரி, ஓவரியன், யூட்ரைன், ஓவரியன் ஆக்சஸ்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தள்ளி போடுறது அடிக்கடியாக வச்சுக்கணும். வருஷத்தில் ஏதோ ஒரு தரம் ஒரு கல்யாணம் ரொம்ப முக்கியம்னா ஓகே, பட் ஆனஸ்ட்லி நீங்கள் தள்ளி போடாமல் மாதோட எப்படி வருதோ அது அப்படியே நேச்சுரலாக விடுறது ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸோ, நிறையா ப்ளீடிங் ஆகிறதோ, யூட்ரஸ் ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் ஒன்றும் வராது. ஓகே.